வணக்கம் மக்களே, இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான சுவையான ஹெல்த்தி லட்டு தான் செஞ்சு காமிக்க போறோம். லட்டு தயாரிக்கிறதுக்கு நம்ம முதல்ல 1 கப் அளவு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு, வந்து சுத்தமான ராகி மாவு கடையில இருந்து வாங்கி எடுத்துக்கலாம். நீங்க கேழ்வரகு பசு நெய் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்து தான் நான் வறுக்க போறேன். இப்போ ஏற்கனவே நம்ம கேழ்வரகு மாவு வந்து கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கு அப்புறம் இந்த நெய் சேர்த்து வறுக்கும் போது இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து லட்டு பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை வரும், வேகாமல் இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம், அதோடு இல்லாமல் நெய்யிலையும் ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ மாவு வந்து இந்த பதத்தில் இப்படி பிடிச்சா ஒட்டும். அந்த அளவுக்கு வந்து நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததாவது நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, நிலக்கடலை. வறுத்த கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 1 கப் அளவு கேழ்வரகு மாவுக்கு 1/2 கப் அளவு நீங்கள் வந்து கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து இதயத்தோட தாக்குதல்லேருந்து நம்ம வந்து அதோட அபாயத்தை வந்து ரொம்பவே குறைக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட வேர்க்கடலையை வந்து நம்ம தினமும் வந்து சேர்க்கறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குண்டா இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே இந்த வேர்க்கடலை உதவுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம வேர்க்கடலை வந்து சேர்க்கறது வந்து ரொம்பவே ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவுன்னே சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து கேழ்வரகு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வேர்க்கடலையை வந்து தோலெலாம் நீக்கிட்டு நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி ஃபைனாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு லட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக, பசங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப மெமரி பவருக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு ரொம்பவே சிறந்த ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டத்தையுமே சேர்த்து அரைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆற வச்ச கேழ்வரகு மாவு நெய்யில் வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ நிலக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ரெண்டத்தையும் சேர்த்து வந்து இப்போ அரைக்க போகிறோம். இதில் 3வது ஒரு பொருள் சேர்க்க போகிறோம், அதுதான் ரொம்பவே சூப்பரான பொருள், பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தை சும்மா கொடுத்தீங்கன்னா பசங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த பேரிச்சம்பழத்தையும் இதோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நான் 1/10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். எடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெண்டு ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே இதில் போட்டு நான் அரைக்க போகிறேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பேரிச்சம்பழம் இதில் சேர்க்கறதுனால. இதோட இதுக்கு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட போகிறேன். அதாவது நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வந்து நாட்டு சக்கரை போடுறோம். அதாவது பெரிய கப்பில் 1 கப் வந்து மாவு சேர்த்திங்கன்னா 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா அரைச்சி நல்லா சூடாக இருக்கும் போதே தான் நம்ம லட்டு பிடிக்கணும். கொஞ்சம் ஆறுனாலும் லட்டு பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கடைசியாக வந்து ஃபைனாக நம்ம சுத்தமான நெய்யில் முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக நான் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க இது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சும்மாவே கூட நீங்கள் பிடிச்சு கொடுக்கலாம். நான் முந்திரி பருப்பு பாருங்கன்னா 1/10 பருப்பு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நெய்யில் வறுத்து அப்படியே அதில் சேர்க்க போகிறேன். அடுத்ததாவது முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்போட பயன்கள் வந்து சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு ரொம்பவே வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகரிக்க. லட்டு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் வித்தியாசமான குக்கிங் அண்ட் டிப்ஸ் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.